ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வினிதா சார்ஸ் குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே மார்னிங் வந்து எடுத்த விலாக் வந்து பார்க்கலாம். ஊருக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊருக்கு போயிட்டு காலையில் நைட்டு வந்து தூங்கியாச்சு. ஸோ காலையில் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தேன், எல்லா பொருளும் வச்ச இடத்துல அப்படியே வச்ச மாதிரியே இருந்தது. ரொம்ப கலைஞ்சு போய் எல்லா இடத்துலையுமே இருந்தது. ஸோ தூசியாகவும் இருந்துச்சு ரொம்ப. ஸோ காலையிலேயே அதை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சிலிண்டர் வந்து அந்த இதெல்லாமே வந்துட்டு ரெகுலேட்டர் எல்லாத்தையுமே ஊருக்கு போகையில் கழட்டி போட்டு போயிருந்தேன். வந்து தான் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு. எப்போவுமே இங்கே வெளில போனாலுமே வந்துட்டு ரெகுலேட்டரை எப்போவுமே கழட்டி போட்டு போயிடுவேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு மாட்டிட்டு, குடிக்க வந்து தண்ணி இல்லை, ஸோ சுடு தண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சுடு தண்ணி வச்சுட்டேன். முகிலும் வந்து எழுந்திரிச்சிட்டான், காலையில் எழுந்திரிச்சிட்டான். அவனுக்கு எப்போவுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதாவது வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும், இல்லைனா வந்து அழுக ஆரம்பிச்சிடுவான். ஸோ ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து அந்த மாவை வந்து உருட்டி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அவனை மூஞ்சியெல்லாம் கழுவி விட்டுட்டு அவனுக்கு வந்து ட்ரெஸ் போட்டு விட்டேன். அவன் வந்து ட்ரெஸ் போட்டில் முடியலையே இல்லை, எப்படா அந்த மாவு தருவாங்கன்னே வந்து இது பண்ணிகிட்ருந்தான். ஸோ எப்போவுமே முகிலுக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனேயே வந்து ஏதாவது சாப்பிட்றணும், இல்லைனா அவ்வளோதான் அவனோட அட்ராசிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மாவை வந்து உருட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்ருந்தேன். சத்து மாவு வந்து எப்போவுமே ஊருக்கு போகையில் வந்து நான் எப்போவுமே வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த ஊர்களில் அங்கன்வாடியிலலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாவு இது நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும். பெரியவங்களுமே நம்மளுமே வந்து சாப்பிடலாம். எப்போவுமே போனால் வந்து எனக்கு எப்போவுமே ரெண்டு பேக்கெட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு எப்போவுமே அதை வந்து இந்த மாதிரி மாவு மாதிரி உருட்டி கொடுக்கலாம், இல்லைனா புட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ சுடு தண்ணி வச்சு பிசையணும், நார்மல் தண்ணி வச்சு பிசையக்கூடாது. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி வச்சு பிசைஞ்சோம்னா நல்லா உருண்டை பிடிச்சி கொடுக்க நல்லாயிருக்கும். ஸோ வந்து முகில் வந்து பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக இருந்தான் எப்படா தருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு அந்த சாப்பிட எடுத்து கொடுத்துட்டோம்னா அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுருப்பான், நம்ம வேலையை வந்து இந்த சைடு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து மாவு வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆதவ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டான், எப்போவாச்சும் ஒன்று அப்படிந்த மாதிரி சாப்பிடுவான். பட் முகில் வந்து எப்போவுமே இது எப்போ கொடுத்தாலுமே வந்து சாப்பிடுவான், அவனுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இப்போ அதை வாங்கிட்டு சார் வந்து சாப்பிட கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஃபுல்லாகவே கழுவணும். ஏன்னா இப்போ ஊருக்கு போய் ரெண்டு வாரத்துக்கிட்ட ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே டஸ்ட் ஆகிடுச்சு, அந்த ஜன்னல் ஃபுல்லாக எல்லாமே தூசி தான். ஸோ எல்லா திங்ஸையுமே எடுத்து ஓரம் கட்டிட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வாங்கிட்டு வந்திருந்தேன் ஊர்லேருந்து. அந்த காவேரி பிராண்ட் அரிசி, இது நல்லாயிருக்கும், அந்த அரிசி பொன்னி அரிசி தான். ஸோ அது ஊரில் வாங்கிட்டு மிச்சம் இருந்தது அதை கொண்டு வந்திருந்தேன். ஸோ இங்கே இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா திங்ஸையுமே வந்து கபோர்டில் வந்து எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து கழுவி விடணும். ஃபஸ்ட் இந்த வாஷ்பேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கவுண்டர் டாப்பை வந்து கழுவலாம். அதில் ரொம்ப தூசியாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சோப்பு இல்லைன்னா ஷர்ப்பு அந்த மாதிரி கரைச்சி போட்டு ஊற்றினோம்னா நம்ம வந்து தூசியும் நல்லா போயிடும், நல்லா பளபளப்பாகவும் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நல்லா கழுவிட்டேன். நார்மல் சோப்பு போட்டு விம்பார் அந்த சோப்பு போட்டு தான் தேய்ச்சேன். சும்மா அந்த பாத்திரம் வளர்க்குற ஸ்பாஞ்சை வச்சு தேய்ச்சனாலே நல்லா போயிடும். இல்லைனா லைசால் அந்த மாதிரி இது போட்டோம்னா நல்லா நமக்கு வந்து ஸ்மெல்லாக நல்லாவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா தேய்ச்சி விட்டு கழுவியாச்சு. கிச்சன் எப்போவுமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தூசியாக போட்டு நம்ம சமைச்சோம்னா உனக்கு வந்து ரொம்பவே பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நீட்டாக இருந்தால் தான் பார்க்கவும் நமக்கு நல்லாயிருக்கும், சமைக்கிறதுக்கும் நல்ல ஒரு என்கரேஜிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்திரங்களும் நிறையா கிடந்துச்சு. பாத்திரங்கள் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு உள்ள பாத்திரங்களை வந்து ஊரில் கொண்டு போய் போட்டுட்டேன். ஏன்னா வந்து ரெண்டு மாதத்தில் வந்து வெளியில் கிளம்புறோன்றனால நம்ம வந்து அங்கே எங்கே எவ்வளோ பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறோமோ அதுதான் வந்துட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் பாத்திரங்கள் தான், சாப்பாடு வைக்க, குழம்பு வைக்க, தட்டு அந்த மாதிரியான கொஞ்சம் பாத்திரங்கள் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு எல்லா பாத்திரமே கழுவிட்டேன். இந்த சைடு வந்து இப்போ கேஸ் ஸ்டவ் வைக்கிற அந்த கவுண்டர் டாப்பை வந்து கழுவிடலாம். அதுவுமே ரொம்ப தூசியாக தான் இருந்தது. டெய்லியும் நம்ம வந்து தொடச்சி எடுத்தால் தான் வந்து நமக்கு எப்போவுமே வந்து வீடு வந்து சுத்தமாக இருக்கும். நம்ம விட்டுட்டு ஒரு 1 வீக் போனாலே வந்து அப்படியே வந்து தூசியாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு அதை எல்லாமே கழுவிட்டு கேஸ் ஸ்டவ்வையும் வந்து கழுவிட்டேன் ஃபுல்லாக. மணி பிளான்ட் வந்து எப்போவுமே நான் வந்து கிச்சனில் வச்சுருப்பேன், அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ தண்ணியில் இந்த மாதிரி ஏதாவது டப்பாக இருந்துச்சுன்னா அதில் தண்ணி நிரப்பி மணி பிளான்ட் போட்டு வைப்பேன், அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னொன்று ஒரு சின்ன தொட்டியில் வந்து மண் போட்டு வச்சுருந்தேன், அதுதான் வந்து வாடிடுச்சு தண்ணி ஊற்றாதனால.
ஸோ அதுக்கும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இது இந்த மணி பிளான்ட்டுகளுக்குள்ளே தண்ணியும் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணேன். இண்டக்ஷனும் இருந்துச்சு, இண்டக்ஷனும் தூசியாக இருந்துச்சு. இண்டக்ஷன் வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அதில் குக்கிங் பண்ணுறதில்ல, கேஸ் இருக்கிறனால கேஸ்லேயே பண்ணிடுறது. இண்டக்ஷனில் வந்து எப்போவுமே வந்து சுடுதண்ணி வைக்கிறதுக்காக வச்சுக்கிடுவேன். ஏன்னா காலையில் பசங்களில் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பையில் வந்து ரெண்டு அடுப்புலையுமே சமைச்சிட்ருப்போம். ஸோ சுடுதண்ணி வைக்கிறது எப்போவுமே இண்டக்ஷனில் தான் வைப்பேன். பாருங்கள், மணி பிளான்ட் வந்து நான் சின்ன ஒரே ஒரு சின்ன குச்சி மாதிரி தான் வச்சேன், அது வந்து நல்லாவே படர்ந்துருக்கு, வேரும் வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இந்த மாதிரி பால் வாங்குகிற கேனு, அதுக்கப்புறம் இந்த ஹார்லிக்ஸ் வாங்குகிற டப்பா, அந்த மாதிரி டப்பாவில் தான் வைப்பேன். இதுக்குன்னு தனியாக எதுவும் வாங்குறது கிடையாது, வேஸ்ட்டாக தூக்கி போட்ட டப்பாக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு. மணி பிளான்ட் வந்து நல்லா வளரணும்னா வந்துட்டு சன்லைட் படுற மாதிரியான இடத்துல வைக்கணும். ஸோ ஜன்னலோரம் வைக்கும்போது அதில் வந்து நல்லா சன்லைட் வரும். ஸோ இந்த செடி பேர் எனக்கு வந்து என்னென்னு தெரில, ஆனால் நிறைய கடைகளில், நகைக்கடை, அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே இது வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே கேரளாவில் நான் வந்து ஒரு இடத்துல வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க, அவங்ககிட்டருந்து ஒரு குச்சி வாங்கிட்டு வந்து தான் வச்சேன். வைக்கும்போது சுத்தமாக வேரே கிடையாது. நான் வச்ச ஒரு 2 வாரத்தில் தான் இந்த செடி வந்து வேர் வைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே மாற்றிட்டு அதையும் ஜன்னல் ஓரமாக வச்சாச்சு. ஜன்னல் ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் போய் பால், பிரெட்டு, முட்டையும் வாங்கிட்டு வந்தாங்க. சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பிரெட்டை வச்சு பிரெட் ஆம்லேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து பிரெட்டை வந்து டிப் பண்ணி அப்படியே டோஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ இதை பண்ணும்போது டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஏன்னா இன்னுமே வந்து வீட்டில் வேலை வந்து நிறையா இருக்குது. ஏன்னா வீடை ஃபுல்லாக கழுவணும். ஏன்னா வீடு ஃபுல்லாமே தூசியாக தான் இருந்துச்சு. ஸோ தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டரை வந்து இது பண்ணிவிட்டு அதில் வந்து பிரெட்டையும் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பசங்களுக்கும் வந்து ஆதவுக்கு வந்து பிரெட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்ருவான். ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டை கழுவலாம். ஏன்னா காய்கறிகள் எதுவுமே கிடையாது, பருப்பு இதுகள்லாம் எதுவுமே இல்லை. ஸோ சாப்பிட்டுட்டு வீட்டை கழுவிட்டு கடைக்கும் போகணும். ஸோ டைமும் வேற ஆகிடுச்சு. ஸோ கடகடன்னு காலையில் வந்து இந்த சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் வந்து சும்மா வெல்லம் போட்டு காய்ச்சி அதே 1 கிளாஸ் எல்லாருமே குடித்தாச்சு. ஆதவுக்கு கொடுத்தேன், அதை வந்து நல்லாவே விரும்பி சாப்பிட்டான். ஏன்னா எப்போவுமே பிரெட்டு வந்து அவனுக்கு எப்போவுமே பிடிக்கும். அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி கொடுத்தாலே அவன் சாப்பிடுவான், சாப்பிட்டு நல்லாயிருக்கும்னு சொன்னான். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வீட்டை வந்து கழுவிடலாம்னு சொல்லிட்டு சும்மா தண்ணியில் டெட்டால் மட்டும் கொஞ்சம் கலந்துட்டு ஃபுல்லாக ஊற்றி சும்மா அப்படி இழுத்து விட்டுட்ருந்தோம். பயங்கர தூசியாக தான் இருந்தது. அப்புறமா வந்து கழுவிட்டு இருக்கும்போதே வந்து ஹஸ்பண்ட் வந்து வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் மட்டுமே வந்து ஃபுல்லாக கழுவி எடுக்கணும்னா பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து இப்படி பார்த்திங்கன்னா 1/2 நாள் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்கள் கடைக்கு ஷாப்பிங் எல்லாம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே ஹெல்ப் பண்ண வருவாங்க. எப்போவுமே வீடு கழுவும் போது நான் மட்டும் கழுவ மாட்டேன், எப்போவுமே ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வேலையை வந்து முடிச்சிடலாம். ஒரு ஆளாக வந்து நம்ம ஃபுல்லாக வீட்டை கழுவி எடுக்கணுன்னா 1 நாள் கொடுத்தாலுமே பத்தாது. 2 பேரும் ஷேர் பண்ணி பண்ணும்போது சீக்கிரமாகவும் பண்ணலாம், ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டயர்டாகவும் நமக்கு இருக்காது. ஸோ நம்ம வீட்டிலே இருந்தோம்னா ஒரு ஆளாக வந்து நம்ம ஒவ்வொரு வேலையாக பண்ணலாம். பட் வெளியில் ஷாப்பிங்கும் போகும்போது நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணால் தான் வந்து நம்ம வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்க முடியும். ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் கழுவிட்டு இருந்தேன், ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்து கழுவி சீக்கிரமாகவே கழுவி முடித்தாச்சு. அதுக்கப்புறமா கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே திருவனந்தபுரத்தில் நான் வந்து எப்போவுமே அதிகமாக எந்த கடைக்கு போவேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, அங்கே தான் நான் வந்து போவேன். எங்கள் வீட்டுக்கு பக்கம் கூடது, ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துடலாம். ஸோ இங்கே வந்து எல்லாமே கிடைக்குங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லேருந்து, ட்ரெஸ்ஸஸ்லேருந்து, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் மளிகை பொருட்கள், நட்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆதவும் அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா இது ஸ்டெப்ஸில் வந்தாங்க, நானும் முகிலும் வந்து லிஃப்ட்டில் போகலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்து போயிட்டுருக்கோம், அங்கே தான் பார்த்திங்கன்னா மேட்டு, டவலு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஃபுல்லாக அழகாக அந்த மாதிரி பிளாஸ்டிக் பூக்கள்லாம் வச்சுருந்தாங்க, அந்த பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, அதையே பார்த்துட்டு முன்னிட்டு இருந்தான். அப்புறம் அவங்களுக்கான டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவளுக்கு ஒவ்வொரு டாய்ஸும் வாங்கி கொடுத்தாங்க அவங்க அப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவல் எல்லாம் இருந்தது, ஸோ அது வாங்கினோம். அதுக்கப்புறம் பிளேட்ஸ் வாங்கினோம், 4 பேருக்கும் ஒரே மாதிரியான பிளேட்ஸ் வந்து இல்லை சாப்பிட்ற பிளேட்டு. ஸோ பிளேட்டு வந்து ஒரே மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரவுண்டாக வந்து 4 பிளேட் வந்து வாங்கினோம். எப்போவுமே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா திங் ஸ் வாங்குறதுனா என் ஹஸ்பண்ட் தான், நான் வந்து எதுவுமே வந்து அந்தளவுக்கு செலக்ட் பண்ண மாட்டேன். என்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி வாங்கலாமா அந்த மாதிரி வாங்கலாமான்னு,
பட் அவங்க தான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி வந்து எல்லாமே வாங்குவாங்க. ஏன்னா அந்த ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அது எவ்வளோ நாள் உழைக்கும், அது எவ்வளோ நாள் வந்து நமக்கு யூஸ் ஆகும், நம்ம கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தான பொருளா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிசர்ச் பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து நார்மலாகவே ரிசர்ச்சர் தான், அவங்க எக்கனாமிக்ஸ் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. ஸோ எந்த பொருள் வாங்கினாலும் ரொம்ப ரிசர்ச் பண்ணி வாங்குறதுல அவங்க வந்து பயங்கரமான ஆள். ஸோ அந்த பிளேட் எல்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு ஃபைனலாக வந்து பில் போட வந்தாச்சு. என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேட்டு வாங்கினேன், அதுக்கப்புறம் பிளேட்டு, ஒரு பக்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு கத்தி, அதுக்கப்புறமா ஒரு ஆப்பச்சட்டி ஒன்று வாங்கினேன் இரும்பில், அதுக்கப்புறம் கொஞ்சம் டவல் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தோம். அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த கடையில் வந்து காலையில் நம்ம வந்தோம்னா எப்போவுமே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். ஈவினிங் போல் வந்தோம்னா எல்லாமே காலியாகிடும். ஸோ எப்போவுமே வந்து மதியத்துக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம வந்து தேவையான பொருள் எல்லாமே வாங்கிடலாம். ஸோ ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு எல்லாமே வாங்கினோம். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வெண்டைக்காய், பீட்ரூட் எல்லாமே, கேரட் எல்லாமே. ரேட்டு ஓரளவுக்கு இங்கே பரவாயில்லாமல் தான் இருக்கும். ஸோ தேவையான காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு பில் போட போயாச்சு. காலையில் வந்தோம்னா கொஞ்சம் கூட்டம் இல்லாமையும் இருக்கும், ஏன்னா ஈவினிங் வந்து கூட்டமாக இருக்கும் கொஞ்சம். ஸோ எல்லாத்தையுமே வந்து வாங்கியாச்சு. நாங்கள் ஷாப்பிங் பண்ணி முடிக்கவே பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அதோட ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு மேலே போய் சமைச்சு சாப்பிட லேட் ஆகும், பேசாமல் ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வர வழியில் கரம் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ அங்கே போனோம். அங்கே போயிட்டு கேரளா ஸ்டைல் பிரியாணி ஒன்று, ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி ஒன்று வாங்கினோம். இந்த ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் உள்ள நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணி மாதிரி தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு. பசங்களுக்கு கொடுக்கல. இந்த கேரளா ஸ்டைல் பிரியாணி வேணால் கொஞ்சம் காரம் இல்லாமல் இருந்தது, அதை வேணால் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு தோசை வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதுவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வர லேட்டாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷாக வந்து ஒரு சிக்கன் கறி ஒன்று சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். சாப்பாடு வந்து பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியமான ஒரு ஃப்ளேவரில் தான் இருந்துச்சு. வேறு என்ன பண்ணுறது, வந்தாச்சு சாப்பிட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. முகில் வந்து சாப்பிட்றதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ஏன்னா 2 டாய்ஸ் வந்து வாங்கி கொடுத்தோம், அதை வச்சுட்டே அவன் விளாண்டுட்டே இருந்தான். ஊட்டியும் பார்த்தேன், சாப்பிடவே இல்லை. சரி ஓகே, வீட்டில் போய் அவனுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு ஆனால் ஆதவ் வந்து சாப்பிட்டான். ஆதவுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் ஒரே ஒரு பிரெட்டு சாப்பிட்டா தான், அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் சாப்பிடலை எதுவும். ஃபைனலாக வந்து ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வினிதா சாஸ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.